ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாடித்தோட்டம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி அதை நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி, நிறையா டவுட்ஸ் வந்து நம்ம சேனலில் கேட்டிருக்கீங்க. அதை நான் அப்பப்போ கிளியர் பண்ணுவேன். இப்போ ஒரு லாஸ்ட் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸாக பார்த்திங்கன்னா என்னால் எந்த மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நிறையா மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது. இதுனா என்னன்னு தெரியலங்கிறாங்க, என்ன ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்கிறீங்க, அது பேர் என்ன தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க செடியை வந்து வெயிலில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அவங்ககிட்ட வந்து மெசேஜ் பண்ணேன். அவங்க இப்போ தான் வந்து தோட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல், அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இதுமாதிரி செடியை வந்து வெயிலில் வச்சா எங்கே வாடி போயிடுமோ அப்படின்லாம் வந்து அவங்க கேட்டாங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா செம்ம வெயில் இருக்குது. இப்போ நம்ம மாடித்தோட்டத்திலே பார்த்திங்கன்னா முக்காசி செடி வந்து காஞ்சி தான் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம புதுசாக செடி வைக்கிறதுனாலும் சரி, இல்லை விதைகள் போட்டுதாக இருந்தாலும் சரி, நம்ம ஆடி மாதத்துக்கு அப்புறம் தான் எப்போதுமே இதான் செய்கிறது. அதை ஆஃப்டர் ஜூலைக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா செடிகள் வந்து நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும். அதுதான் நல்ல கிளைமேட்டும் கூட, அது மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜனவரி மந்த், பிப்ரவரி மந்த்து, மார்ச்சுக்குள்ளே தான் வந்து எதாக இருந்தாலும் புதுச்செடிகள் வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஏப்ரலுக்கு மேலெலாம் எந்த செடியுமே வைக்கிறது கிடையாது, தோட்டம் வேலையை நம்ம அந்தளவுக்கு செய்கிறது கிடையாது. ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது ஆஃப்டர் ஜூலை மந்த்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்கீங்களே, அதை வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் டைப்பிங்கில் கூட அந்த வீடியோவில் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க பஞ்சகாவியானா என்ன, அதோட மீனிங் என்ன, அதனால் மாட்டுச்சாணமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க பஞ்சகாவியா வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க, பட் பார்த்தா அவங்களுக்கு புழு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒழுங்காக மிக்ஸ் பண்ணலனாலும் வந்து புழு வரும். அப்படி இல்லைன்னா நம்ம எதாவது சேர்த்துருக்க பொருள் கம்மியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா புழுக்கள் வரும். இப்போ பஞ்சகாவியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட்னா அதுனா என்னன்னே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியலை. இது மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 5 பொருட்களை வச்சு தயார் பண்ணுறது தான் மாட்டுச்சாணம், மாட்டுக்கோமியம், நெய், பால், தயிர். இது 5த்தையும் வச்சு தான் நம்ம அதை செய்கிறது. இது வந்து செடிக்கு கொடுக்கறதுனால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செடி வந்து நல்லா வளர்த்துக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதோடு இல்லாமல் இதை வந்து செடிகள் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் பூச்சி பிரச்சனை இல்லாமையும் பார்த்துக்கும். இதுமாதிரி விதை நேர்த்தி செய்கிறப்பையும் வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இன்னொருத்தவங்க கேட்டாங்க அதை வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பஞ்சகாவியை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஸ்மெல் வரும். ஏன்னா அதை வந்து மாட்டுச்சாணம் கோமியெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். அது வந்து கொஞ்ச நேரத்தை அந்த வாடை வந்து சரியாக போயிடும். பட் இது வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறனால இது நம்ம செடிகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனா நம்ம வந்து வாழைப்பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழ தோலை வந்து நம்ம தண்ணியில் நல்லா ஒரு 1 வீக் வந்து ஊற விட்டுட்டு அதை கூட எடுத்து நம்ம செடிகளுக்கு ஊற்றி விடலாம். இல்லைனா நம்ம செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி மண்புழு வந்து எங்கே கிடைக்கும், எங்கே வாங்குறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ எங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க கொடுத்தது தான். எனக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் சரியாக தெரியலை. நீங்கள் வேணால் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் வந்து கேட்டு பாருங்கள், மேபி அங்கே கூட இருக்கலாம். இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தேன் வந்து க்ரோ பேக் வந்து எந்த மெட்டீரியலில் வாங்கணும், சீட்ஸ் எங்கே வாங்குறீங்க. க்ரோ பேக் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 200 GSM திக்னஸ் உள்ளதாக வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஷேர் நெட் வந்து நம்ம மாடிக்கு போடணுமா, அதேமாதிரி ஃப்ளோருக்கு வந்து ஆயில் பெயிண்ட் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஷேர் நெட் வந்து அதிகமாக வெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் செடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் நெட் போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். கிளைமேட் மாறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷேர் நெட் தேவைப்படாது. இப்போ ஆயில் பெயிண்ட்டும் பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம இஷ்டம்தான். இப்போ ஃப்ளோர் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது, இதுமாதிரி இருந்துச்சுன்னா வந்து நல்லா இருக்காது, நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னா இப்போ நாங்களாம் வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சு தான் வந்து அது மேலே வந்து தொட்டிகளை வச்சுருக்கோம். அந்த இடம் ஈரமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஃப்ளோர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதுக்காக நீங்கள் ஆயில் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சீட்ஸ் வந்து நாங்கள் எங்கெங்கே வாங்குவோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்ரி எக்ஸ்போ எங்கேயாவது போட்டிருந்தாங்கன்னா அதில் போய் ஆர்கானிக் சீட்ஸ் வாங்கிப்போம். அப்படி இல்லைன்னா திருச்சியிலே பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ஆர்கானிக் சீட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அது எங்கே அப்படிங்கிறது தெரியும். ஸோ அங்கே போய் நாங்கள் வாங்கிக்கிறது. ரொம்ப எங்கேயாவது வந்து சீட்ஸ் வந்து ரேராக வேணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னா ஏதாவது ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறது. இல்லைன்னா நம்ம இந்தமாரி சந்தையில் இந்த எங்கேயாவது வெளியில் போகிறப்ப பார்த்திங்கன்னா ரோட் சைட்லலாம் வந்து நிறையா வந்து சீட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன தட்டுகளில் வச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா சீட்ஸ் நல்லாயிருக்கும், அவங்கக்கிட்டேயும் நாங்கள் வாங்கிப்போம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் வளர்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஒரே கேள்வி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி கேட்பாங்க, எங்களுக்கு வந்து க்ரோத் சரியாக இல்லை, தண்ணியில் வச்சாலும் அழுகி போகுது, சாயில் வச்சுருக்கேன் ஆனால் க்ரோத் சரியாக வரல, கொஞ்சம் துளிர் வருது திரும்பவும் காஞ்சி போயிடுது, எனக்கு கொடி மாதிரி வளரணும், அதுக்கு நான் என்ன செய்கிறது, இப்போ காஞ்ச செடியை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ எங்கள் செடியை பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சம்மர் வந்து பயங்கர வெயில், ஸோ இதில் வந்து எங்கள் செடி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இலைகள் இந்த மாதிரி காஞ்சி இருந்துச்சு அப்படின்னா அது ஹீட்டுக்கு வந்து இப்படி தான் ஆகும். நம்மளுக்கு வேர்பகுதி வந்து பாருங்கள், அது நல்லா இருந்துட்டாலே போதும், செடி வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இலைகள் மட்டும்தான் மேலே ஃபுல்லாக அந்த கொடியில் உள்ளது காஞ்சிருக்குது. ஆனால் அதோடய வேர்பகுதி சரி, அதுலேருந்து
புது கிளைகளும் சரி நல்லா தான் இருக்குது. இப்போ காஞ்ச கொடியிலே பார்த்திங்கன்னா நிறைய துளிர்கள் வந்து விட்டுருக்குது. கொஞ்சம் கிளைமேட் மாறினா போதும், நம்ம பழைய செடி எப்படி பசுமையாக இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் இது மாறிடும். இப்போ இதிலேயே பாருங்கள், நிறையா துளிர் வந்து வந்திருக்கு, நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இலைகள் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிருந்தீங்க அப்படின்னா இலைகள் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த மாதிரி செடி வச்சு எங்களுக்கு 6 மாதம் ஆகுது, ஆனால் க்ரோத் அந்தளவுக்கு இல்லை அப்படிம்பாங்க. இப்போ எங்கள் செடியை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நிறைய கொடிகள் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் நான் இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு காலவெயில் மட்டும்தான் அடிக்கும், மத்திய வெயில் வந்து அந்தளவுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாக சன்லைட் கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட செடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ மணி பிளான்ட் வந்து கொடி மாதிரி வளரணும் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி விடக்கூடாது. செடியை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அடர்த்தியாக வந்து வளர ஆரம்பிக்கும். நீங்கள் கட் பண்ணி விடாமல் விட்டிங்கன்னா அதுவாக வந்து கொடி மாதிரி நீளமாக போகும். நீளமாக வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கயிறு கட்டி இந்தமாதிரி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே பந்தல் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம தான் அது கயிறில் வந்து சுற்றி விடணும், அது வந்து கொடி மாதிரி பிடிச்சி அதுவாக தானாக ஏறி போகாது. ஸோ நம்ம வந்து மணி பிளான்ட் வளர வளர அந்த ஒரு கயிறையும் கொஞ்சம் சுற்றி விட்டே வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீளமாக வளர்ந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் பாருங்கள், காஞ்சி போயிருந்தாலும் நிறைய துளிர்கள் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. மணி பிளான்ட் வந்து நம்ம இன்டோர்லையும் வச்சு வளர்க்கலாம், அவுட்டோர்லையும் வச்சு வளர்க்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம பராமரிக்கிற முறையில் தான் இருக்குது. இப்போ தண்ணியில் வச்சிருக்க செடி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழுகி போயிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நான் 1 மந்த் வந்து நான் ஊருக்கு போயிட்டேன், அதுக்கு தண்ணி மாற்றவே இல்லை. ஸோ இது என்ன ஆயிடுச்சு, அந்த 1 மந்த் ஃபுல்லாக அதே தண்ணியில் இருக்கவும் அந்த ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக தான் தண்ணி வந்து ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 1 வீக் ஒன்ஸாவது நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது. நம்ம அதே தண்ணியில் வந்து அது இப்போ இருக்க ஹாட்டான கிளைமேட்டுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே சூடாக மத்திய டைத்துலலாம் செடி இருக்கிறப்ப அந்த வேர் வந்து கண்டிப்பாக அழுகுதான் செய்யும். ஆனால் தண்ணி மட்டும் நம்ம எப்பப்போ முடியுதோ அப்பப்போ மாற்றிடணும். இப்போ என் செடி பாருங்கள் அழுகி போயிட்டு இது அவ்வளோதான் இனிமேல் வராது. ஸோ இதுமேல் வந்து புது செடி தான் நான் வைக்கணும். இதில் இப்போ அடுத்த டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து நிறைய பூக்கள் வைக்கும், ஆனால் அந்த காயை வைக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா பூக்களும் உங்களுக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ
இதனால் வந்து செடி வந்து எங்கே காய் பிடிக்காமல் போயிடுமோ, செடி நல்லா வளர்ந்து வருது ஆனால் எங்களுக்குன்னு காயே வைக்கலை அப்படின்லாம் கேட்பாங்க. செடி வந்து சத்தா இல்லைனாலும் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து உதிர்ந்து கொட்டும். அதுக்காக தான் நம்ம வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு உரம் கொடுங்க செடிக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது. இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா அங்கே பாலினேஷன் நடக்கலை அப்படின்னாலும் அந்த பூக்கள் வந்து கொட்ட ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் வந்து மோர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. மோர் கரைசல்ங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா புளிச்ச மோர் இருக்கு இல்லையா, அதில் கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் கலந்துக்கிட்டு ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு 5 மடங்கு, அதே 5 டம்ளரில் நீங்கள் தண்ணி கலந்துக்கிட்டு உங்கள் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா அந்த பூக்களில் வந்து நிறைய பாலினேஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பூக்கள் கொட்டாமல் எல்லாமே காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மண் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்பாங்க. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற மண் பார்த்திங்கன்னா செம்மண் தான். நாங்கள் செம்மண் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் தான் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா திருச்சி சைடு தான். ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி சரள மண்ணாக தான் இருக்கும். அதில் வந்து செடி வச்சா அந்தளவுக்கு வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சமாக செம்மண் வந்து வெளியிலேருந்து வாங்கிக்கிட்டு அது கூட கொக்கோ பீட் உரம் எல்லாம் கலந்து செடிகள் வச்சுருவோம். அடுத்த தடவை வந்து புதுசாக செடி வைக்கிற பார்த்திங்கன்னா அந்த பழைய மண்ணு கூட புதுசாக வந்து கொஞ்சம் கொக்கோ பீட் உரம் கலந்து இப்படியே மாற்றி தான் வச்சுட்டு வருது. அதனால் மண்ணோட கலர் பார்த்திங்க அது வந்து செம்மண் மாதிரியே தெரியாது, ரொம்ப பிளாக்காக டார்க்காக தெரியும். ஸோ கொக்கோ பீட்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப போட போட அது நல்லா மக்கி எங்களுக்கு நல்லா ஒரு கருப்பு கலரில் தெரியுது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் டவுட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அது ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணினா தான் மாடி தோட்டத்தை பற்றி போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.